பொம்மி சிதாசில் இன்றைக்கி என்ன டக்கு வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லெக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பொம்மிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில போல இருக்குது பொம்மி வந்து மாயாஜாலம் வித்த வந்து சூப்பராக வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு எல்லாரும் வந்து புடவையை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராணி வந்து கூப்பிட்றாங்க ராணியும் அவங்க ஃப்ரெண்டு வராங்க போல இருக்குது இதுலேருந்து உனக்கு என்ன புடவை வேணும்னு செலக்ட் பண்ணிக்கமா மூர்த்த புடவை சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் புடவை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தா அதில் ப்ளூ கலர் சேரீ வந்து சூப்பராக அழகாக தெரியுது மற்றவங்க என்னக்கலாம் நம்ம ராணி கண்ணுக்கு நெலிஞ்சிக்கிட்டு இருக்கு போல இருக்கு அச்சோ இதை தொட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுறாங்க போல இருக்கு நம்ம ராணி பார்த்தா எல்லாருக்கும் வந்து ஆச்சரியப்பட்டு ஏஞ்சிட்டாங்க ரகுவரன் மேலே பட்டுருது ரகுவரன் காலில் வந்து ப்ளூ கலர் சாரி இருக்கிற மாதிரி தெரியுது மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் அப்படிதான் தெரியுது போல இருக்கு ராணி கண்ணுக்கு மட்டும் வித்தியாசமா வந்து அப்படியே நெலஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரில என்ன ஆச்சு பூமி ஏன் சாரி வந்து பிடிக்கலையா தூக்கி எறிய மாட்டியா என்ன ஆச்சு ரொம்ப பாட்டமாக இருக்க அப்போனா எல்லாருக்கும் வந்து ப்ளூ கலர் சேரியாக தான் தெரியுதா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லை நான் ரொம்பவே பாட்டப்பட்டேன்னா என்ன பண்ணுன்னு தெரில என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க பிள்ளை இருக்கு பொம்மி நீ ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தால தூங்காமல் அதனால கூட இருக்கும் என்னப்பா அது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கிட்டார் வச்சு வாசிச்சிட்டே இருப்பீங்க உடம்புக்கு என்னத்துக்கு ஆகிறதுங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசுகிறாங்க என்னை இவன் தாடிக்காரன்னு சொல்கிறான் நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டு தானே இருந்தோம் ஓ பொம்மி அம்மாவோட வேலையாக இதெல்லாம் பூமி கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே பூமி நானே வந்து உனக்கு ஒவ்வொரு சரியாக வந்து வச்சு வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கண்ணுக்குலாம் சரியாக தெரியுது நம்ம கண்ணுக்கு தான் ஏதோ ஒரு பொருள் வந்து நெனைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதேங்கிற மாதிரி அந்த இடத்துல ராணி வந்து ரொம்ப பாட்டினமாக இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்களே எந்த புடவை வேணாம் செலக்ட் பண்ணிக்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை பொமி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த புடவை உனக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க ஆ சித்தார்த் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் என்னது வித்தியாசமாக வந்து பேசுகிற இல்லை வேம்பு சார்னு சித்தார்த் சார்னு கூப்பிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சகஜமான முறையில் பேசுகிறாங்க பொம்மியை உனக்கு என்னமோ ஆச்சு இந்த புடவை வேணா மேலே வச்சு பார்க்குறியா இல்லை இல்லை இந்த நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே அது சூப்பராக தான் இருக்கும் மேலே வச்சு வேறு பார்க்குறாங்களா பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க ராணி மேலே வச்சு பார்த்து இன்னும் நாலஞ்சு புடவை வந்து எடுத்துக்க வேண்டியதானே அக்கா நல்லா ஊற்றுப்பார் என்னை தொட்டுட்டு உன்னா ராணி கையை வந்து பிடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு அவங்க கண்ணுக்கும் வந்து என்னமோ ஒன்று நெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அவங்களும் கத்திடுறாங்க பிள்ளை இருக்குது என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் புடவையை பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் வந்து அள்ளிக்க அள்ளிக்கம்பாங்க நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே எங்கள் நிலமையிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன பொருளாக இருக்குது அடுத்தடுத்தலாம் வந்து திறந்துற போகிறாங்க அதில் என்ன இருக்கோ தெரில பொம்மே அதெல்லாம் வேணாம் அசுத்தா சார் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து பிடித்தமான புடவையை தானே கொடுப்பீங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற புடவையை நான் கட்டிக்கிறேங்கிற மாதிரி பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க அப்படி நம்ம ராணி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மொத்த குடும்பம் பரவாயில்ல பொம்மி எப்போது வந்து இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்காங்கன்னா அது நம்ம பொம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சகசமான பேசுகிறாங்க அவங்க வந்து ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடவே பார்த்த இப்போ நெக்லஸ் எதுவும் வாங்கியிருக்காங்களே அது எப்படி இருக்குன்னு தெரியலையே அது எப்படி இருந்தாலும் கழுத்துக்கிட்ட கொண்டு தானே போகிறீங்க இப்போ என்ன பண்ண போறேன் ஓ அந்த விதம் சமாளிச்சு அவனும்மா இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில எனக்கு நெக்லஸ்லாம் கூட எதுவும் வேணாம் என்னம்மா அது கல்யாணம் அதுமா வந்து தாத்தா வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே தான் நம்ம கண்ணுக்கு நெக்லஸ் ஆவா தெரியுது வேறு எதுவோ தானே தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இதில் ஜகா வாங்கி பேசிட்டு போகிறாங்க பிள்ள இருக்கு ராணியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுரன் கேங் மொத்த கேங்கோ என்ன இவன் புடவையை பார்த்தா தூக்கி போடுறா நெக்லஸை பார்த்தா இவன் வந்து போட புடத்தானே வந்திருக்கா இவன் ஏதாவது திருடுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம் மௌனமாகவே இருக்கா புடவை நகையெல்லாம் பார்த்தா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே ஒருவேளை பொம்மி நம்ம கிட்ட வித்த காட்டுற மாதிரி ராணிக்கிட்டையும் வித்த காட்டுறா போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ரகுவரன் ஆமாம்மா நம்ம மேலேயும் இந்த கோவத்தில் இருக்கா பொம்மி இடத்துக்கு வந்திருக்கா ராணி சும்மா ஊற்றுருவாளா பொம்மிங்கிற மாதிரி ரகுவரன் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல இருந்தாலும் மனோக்கிட்டையும் சாவித்திரிக்கிட்டே இதை பற்றி சொல்ல வேணாம் சொன்னால் தான் பைத்தியக்காரங்க நினப்பாங்கிற மாதிரி தந்திரமான முறையில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரகுவரன் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாத்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க பொம்மி என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க ஊர்லேருந்து கிருஷ்ணி என்ன ஃபோன் அடிச்சு ஏதோ பரிசோதனை பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் மாட்டிக்க மாட்டேன்ண்ணா இதனால் அதெல்லாம் சமாளிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாத்தா நீ மாட்டு சமாளிச்சுக்கலான்னு சொல்லி உனக்கு ரகக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் எப்படியா சமாளிக்க முடியும் வீட்டில் கீழே வந்து பார்த்தா என் கண்ணுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சிச்சு தெரியுமா ஏதோ ஒரு பொருள் வந்து நினைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் தூக்கிப்பட்டேன் என்னம்மா அது பொய் சொல்லலாம்னு பொருந்தா சொல்லணும் இல்லையா நான் எப்படி இருந்தாலும் உனக்கு புடவை எனக்கு தானே வாங்கி கொடுத்தேன் அது உனக்கு தான்மா நீயே வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் என் பேத்திக்கு ஆசையாக நான் வாங்கி கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன் நீ மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் பொம்மி விடுவாளா இதெல்லாம் பார்த்துட்டுங்கிற மாதிரி ஆச்சா பச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ பொம்மியை வந்து பத்திரமா பார்த்துருந்தா இந்த நிலமையே உங்களுக்கு வந்திருக்காது திடீர்னு பார்த்தா என்ன நடக்குது ஏன்னு நடக்குதுன்னு ஒன்றும் புரியல சரிம்மா நீ அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாட்டமாக இருக்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஐயோ தாத்தா விட்டுட்டு போயாதையா பொம்மி வந்து என்ன பண்ணுவானே தெரில பொம்மி ஓ வலிக்கு நான் வரல அந்த தாடிக்காரனை நான் கல்யாணம் பண்ணணும் சொன்னனா நான் கல்யாணம் பண்ணணும் சொல்லவே இல்லையே அப்படி இருக்க சூழ்நிலை நீ என் லைனில் வரது ரொம்ப தப்புங்கிற மாதிரி செமையாக கத்துறாங்க ரொம்ப ராணி அச்சோ அவசரப்பட்டு பொம்மி முன்னாடி கத்திட்டோமா ஏற்கனவே வந்து சித்தாத கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்கே வந்து அவ தூக்கி தூக்கி நம்மளை போட்டு பந்தாடுனா இப்போ வேற தேவையில்லாம் பொம்மிக்கிட்டலாம் வேற கோவப்பட்டு பேசிட்டியே இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னொன்னே பயங்கரமாக ஒரு இடத்துல வந்து சிரிப்பு சத்தம் கேட்குது பொம்மி வந்து நின்று பேசுனா பேச அதை விட்டு தூரத்துலேருந்து இங்கே பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத நானும் பெரியால் தான் தெரியுமா இங்கே ஏரியாவில்ங்கிற மாதிரி அஸ்கி வயசில் பேசுகிறாங்க கண்ணை திறந்துருந்தால் தானே நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து பயப்படணும் கண்ணை மூட்டிட்டா நீ என்ன பண்ணாலும் எனக்கு தான் தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குது நம்ம ராணி வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் தூங்குற மாதிரி இருக்காங்க பிள்ளை இருக்குது பெட்ஷீட் வந்து போத்துறாங்க திருப்பி பெட்ஷீட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது என்னடா அது தூங்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்ன தூங்கிட்டான்னு ஒட்டுருன்னு சொல்லி கட்டில் வந்து நைன்ட்டி டிகிரியில் அப்படியே வந்து தூக்கி செங்குத்தா வந்து நிப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்குது கட்டில் எப்படா இப்படி நிற்கும் அதிச்சியமாவில இருக்குது எல்லாம் அந்த பொம்மி பண்ணுற வேலையா போச்சுன்னு ராணி யோசிச்சு